பொங்கல் பொங்கல் அது பொங்கலுதா மாப்பிள்ள. அமுதா பானைதான் முதல்ல பொங்கி இருக்கு. அம்மனோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா இருக்குமா. என்ன உன் பானை இன்னைக்குள்ள பொங்கிடுமாமா? ரெண்டு பேரும் பொங்கல் வச்சுட்டு முடிஞ்ச உடனே உள்ள எடுத்துட்டு வாங்க. அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு யார் பிரசாதம் நல்லா இருக்குன்னு பாப்போம். வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. என்னக்கா இப்படி ஆயிடுச்சு? தசைய கரெக்டா கண்டுபிடிச்சு கல்ல வச்சு நம்ம அடுப்பு எரியாதத பாக்க மறந்துட்டோம். எப்படியோ கிழக்கு எதுன்னு தெரிஞ்சிருச்சுல அக்கா. சரி சரி. ஓகே போங்க போங்க. முதல்ல எடுத்துட்டு போயிட்டா நீங்க ஜெயிச்சுட்டதா அர்த்தமா? உங்களை விட நாங்க டேஸ்டா பண்ணி எடுத்துட்டு வரோம். கொஞ்சம் வேகமா ஆகும். அப்படியா? ஆமா. சரி நீ பாத்துக்கோ, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. இந்தா எடுத்து போடு. ஏய், என்ன சூக்கு காஃபியா போடுற? அப்படியே கொட்டு. ஸ்பூன் எடுத்துட்டு டப்பால இருந்து கொட்டு. போதும், எடுத்து போடு. என்னடி துப்புற? அக்கா உப்பா இருக்குக்கா. உப்பா இருக்கா? ஆமாண்டி உப்புதான். சாரிடி, சக்கரையும் உப்பும் ஒரே கலர்ல இருந்துச்சா? என்ன பண்றது, இது ஏன் தப்பா? பண்றதையும் பண்ணிட்டு கலரை குத்த சொல்றீங்களா? உப்பு எது சக்கரை எதுன்னு கூடவா தெரியாது? முன்ன பின்ன கிச்சன் பக்கம் போயிருந்தாதானே எனக்கு தெரியும். இப்ப என்னக்கா பண்றது? என்ன ஜெயிக்க வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க. நான் என்ன பண்றது? இரு, நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். எப்படி பண்ணுவீங்க? பேசாம அன்னைக்கு பிரியாணி ஆர்டர் பண்ண மாதிரி யாருக்கும் தெரியாம நல்ல கடையில சக்கரை பொங்கல் ஆர்டர் பண்ணி உள்ள போய் வச்சிடலாமா? சரி சரி, சீக்கிரம் அதையாவது சரியா பண்ணுங்க. பின்பக்கமா வந்துரு. சரிங்க, நீ இங்க நான் போய் வாங்கிட்டு வந்துரு. கூட இந்தாங்க. இந்தா
போ. செஞ்சு வெச்சுக்கோ வெச்சுக்கோ. சரிக்கா. மாயா பொங்கல் ரெடி. பானையில இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டிட்டு இதை எடுத்து பானையில போட்டுடலாம். சரியா? அத கூட சரிக்கா. இப்ப பிரசாதத்தை உங்க கையால எல்லாருக்கும் கொடுங்கம்மா. அமுதா முதல்ல நீ கொடுமா. நல்லா இருக்குமா? மாயா நீ சமைச்ச பொங்கலை எனக்கு கொடுமா. சரி. பொங்கலும் நல்லா இருக்குல்ல. ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமா ஆமா, அமுதா செஞ்ச பொங்கலை விட மாயா கொடுத்த பொங்கல் தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாமா, மாயா கொடுத்த பொங்கல் தான் நல்லா இருக்கு. கழுத என்ன மாய மந்திரம் பண்ணாலோ? பிரசாதத்தை ரொம்ப சுவையா பண்ணது மாயாதான். அவதான் இதுல ஜெயிச்சா. அக்கா அக்கா, அக்கா டெலிவரி பாய் வராண்டி. போச்சு போச்சு. தம்பி யார் நீ? உனக்கு என்ன வேணும் சார்? ஃபுட் டெலிவரி சார. பணம் கொடுத்துருந்தாங்க, கிழிஞ்சிருக்கு. ஏப்பா ஏதோ வீடு மாதிரி வந்திருக்க போற, போப்போ. இல்ல சார், இந்த வீடு தான். இங்க இருந்து தான் 10 பொங்கல் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. பொங்கல் 10?
அவங்க கொடுத்த 2500 நோட்ல ஒண்ணு கிழிஞ்சிருக்கு, அதை மாத்திட்டு போலாம் தான் வந்தேன். அவங்களை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சண்டாளிய, என்ன வேலை பண்ணிருக்காளுங்க? கிழிஞ்சது. ஏய் ஏய், மாவளே, அங்க என்ன மறந்துட்ட? வெளியே வா. ஏய், நீ சொன்ன அக்காவா அவங்க பாரு. ஆமாங்க. ஆட திருட்டு களவாணிகளா? என்னக்கா, நீங்க கொடுத்த ஒரு 500 நோட்டு கிழிஞ்சிருக்கு. ஏய், நீ யாருனே எனக்கு தெரியாது. நான் எப்படி உனக்கு பணம்? இது வேறயா? தம்பி தம்பி, இரு இரு, நீ கிளம்பு. அக்காவை நாங்க பாத்துக்கிறோம் பக்காவா. சரிங்க சார். இதுகளுக்கு சுடுதண்ணியே வைக்க தெரியாது. அதான் பார்த்தேன், இவளுக்கு சக்கரை பொங்கல இவள டேஸ்டா வைப்பாளுகன்னு. மனசே சுத்தம் இல்ல, இதுல எங்க இவ்வளவு தெரிய போகுது? என்ன திருடுத்தனமா பண்றீங்க? நான் ஆரம்பத்திலேயே என்ன சொன்னேன், ஒரு விஷயம் தெரியலன்னா உண்மையை ஒத்துக்கங்கன்னு சொன்னேன்ல. தெரியாம தப்பு பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா இப்படி ஏமாத்தினா அதான் பெரிய தப்பே. அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணதுலயும் அமுதா தான் ஜெயிச்சா. நீதான் நீ ஜெயிக்கிறதுக்காக தானே பண்ண? இப்படி பல்பாக நான் என்னத்தை கண்ட? உப்பதான் சக்கரன்னு கலர் தெரியாம மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்க. பணத்தையாவது பார்த்து கொடுத்துருக்கலாம்ல. எல்லாரும் நான் செஞ்ச பொங்கல் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னப்போ அப்படியே சந்தோஷத்துல மேல பறந்த, அடுத்த நிமிஷமே அத உடைச்சு இப்படி கீழே தள்ளிட்டீங்களே. இல்லடி, பர்ஸ்ல கிழிஞ்ச 500 நோட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை எப்படியாச்சும் தள்ளிடலாம் நினைச்சேன். பைபிள்ல கண்டுபிடிச்சிட்டான். உங்க அல்ப ஆசைக்கு நான் தான் கிடைச்சனா? அவ எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டே இருக்கா, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். சரி சரி விடு, லக்ஷ்மி பூஜை இருக்குல்ல, அதுல பாத்துக்கலாம். எப்படி இப்ப பண்ணீங்களே? அப்படியா? அதுல சொதப்பாது. அதை ஏற்கனவே என் புருஷன்கிட்ட சொல்லி ஏற்பாட பலமா பண்ணிட்டேன். சொல்லுமா? எங்க லக்ஷ்மி பூஜைக்கு குழந்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? அதெல்லாம் எப்போ ரெடி? இப்ப அது முக்கியம் இல்லங்க. அவங்க ஏற்பாடு பண்ண குழந்தை
அங்க வந்து சேரவே கூடாது. நான் ஏற்பாடு பண்ண குழந்தை மட்டும் தான் வந்து பூஜையில கலந்துக்கணும். நீ கவலைப்படு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், கண்டிப்பா லக்ஷ்மி பூஜையில நாம தான் ஜெயிக்கிறோம். அவங்க ஏற்பாடு பண்ண குழந்தை வரவே வராது. அவங்க அசிங்கப்பட்டு தான் நிக்க போறாங்க. நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணி உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். என்ன, லட்சுமி பூஜை ஆரம்பிச்சிடலாமா? என்னம்மா இதுல என்ன கலகம் பண்ண போற? முழிக்கிற முழிய பாரு. லட்சுமி பூஜை பண்ண குழந்தைங்க எல்லாம் வந்துட்டாங்களா? இதோ வந்துட்டு இருக்காங்க. ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க சார்? இதோ வந்துட்டு இருக்கேன் சார். இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன் சார். ஆ சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அமுதா, ஒரு 5 நிமிஷம். பாட்டி ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவா. அப்படியா, எப்படி வராங்கன்னு நானும் பாக்குறேன். என்னங்க அந்த குழந்தை வந்துட்டு இருக்கா? வரவிடாம தடுங்க. பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, நம்ம ஏற்பாடு பண்ண குழந்தை இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பா. ஓகே. ஏய் வண்டியடா. எங்களோட லக்ஷ்மி வந்தாச்சு பாருங்க. சரிம்மா, முதல்ல நீ பூஜையை தொடங்கு. என்ன பண்ணணும்னு தெரியுமா? இந்த லட்சுமி தேவிய உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். சரி பண்றேன். தலைய தலைய ஆட்டிட்டு நிக்கிறது. பண்றதெல்லாம் பித்தலாட்டம். சரி வா, பூஜையை ஆரம்பி.